ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மீஷோ ஹால் தான். ஸோ மீஷோவில் வந்து கொஞ்சம் கிராஜுவேஷனுக்காண்டி நான் வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வாங்கினது வந்து ரெண்டு நெக் பீஸ். ரெண்டு நெக் பீஸுமே வந்து ஒரு 1 week கிட்ட டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ குவிக் டெலிவரி தான். அண்ட் இப்போ வாங்கியிருக்க ஃபர்ஸ்ட் நெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் வச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பாக்ஸில் தான் வந்துருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சேஃபாக வந்துருந்துச்சு. நான் கூட வந்து கொஞ்சம் பயந்தேன், பிகாஸ் அந்த ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால ஸ்டோன்ஸ் எதுவும் விழுந்துருமோன்ட்டு. பட் ஆனால் ரொம்ப சேஃபாகவே தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப சேஃபாக தான் இருந்துச்சு ப்ராடக்ட். ஸோ இந்த சோக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்கை ஒட்டி வர மாதிரி இருக்கும். நீங்கள் லாங்காக வேணாலும் அதில் கொடுத்துருக்க அட்ஜஸ்டபிள் இதை வச்சு போட்டுக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து இது கழுத்துக்குள்ளே போகிறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த மேபி அந்த ரோப் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 pair ஆஃப் இயரிங்ஸும் வந்துடுது. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு நெட்டி சுட்டி வருது. நெட்டி சுட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து லைக் ஹேர் பின் ஏதாச்சும் வச்சு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நிற்கும். அதுவுமே வந்து லைக் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நான் வியர் பண்ணியும் பார்த்தேன். ஃப்ளாஷ் லைட்டுக்கெலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் க்ளோஸ்அப்லேயும் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டினேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேர்ல்ஸ் வந்து நரம்பை வச்சு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் க்ளோஸ்அப்பில். ஸோ வந்து ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான நெக் பீஸ். 150 rupees பயங்கர வர்த் தான் இது. இந்த சோக்கர் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளீட் செட்டாக வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். லைக் ரொம்ப ஒரு கிராண்டான லுக் வந்து உங்களுக்கு கொடுக்குது இது ஓவரால். இதோட தோடு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இது போடும்போது, பிகாஸ் ஸ்டோன்ஸ் இருக்கனால பார்க்கவே ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வெயிட்லெஸ். ஸோ இதே மாதிரி நெக் பீஸ் வந்து 2-3 செல்லர்ஸ்லாம் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட் செல்லர் யாருங்கிறத பார்த்து வாங்குங்க. அண்ட் அதே மாதிரி கீழே வந்து ரிவ்யூஸ் பார்த்து வாங்குங்க. ஸோ அதில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ப்ராடக்ட் கிடைக்கும். இல்லைனா வந்து ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். செகண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் வந்துச்சு. ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கார்ட் ஷீட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி வந்து நீங்கள் எப்படி எப்படிலாம் டேக் கேர் பண்ணணும், ஸ்வெட்டில் போட்டிருக்கக்கூடாது, அண்ட் வந்து நீங்கள் அதை வந்து தனியாக வந்து மெயின்டைன் பண்ணணும், இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அந்த செல்லர்கிட்ட வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருந்த ஜுவல்லரி டிப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி கொடுக்கும். ஸோ நீங்கள் குக்கிங் பண்ணும்போது அதே மாதிரி பர்ஃப்யூம்லாம் வந்து போடும்போது ஜுவல் மேலே போட்டக்கூடாது, அதை வந்து தனியாக வைங்க. ஒரு ஒரு யூஸ்க்கு அப்புறமும் நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணிடுங்க, ஐ மீன் க்ளீன் பண்ணிடணும் தனியாக ஒரு டிஷ்யூ வச்சு. என் ஜிம்முக்கு வந்து இதெல்லாம் வியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ செகண்ட் ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா 1 piece சோக்கர் அண்ட் 1 pair ஆஃப் இயரிங்ஸ் இது மட்டும் தான். இதில் வந்து நெட்டிச்சுட்டி வராது. அண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோப் வந்து நல்லாவே சூப்பர் லாங்காக இருந்துச்சு. இதில் அந்த இதில் வந்து ஷார்ட்டாக இல்லை, இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஐ மீன் லாங்காக இருந்துச்சு ரோப்பு. அண்ட் இதில் வந்து ஒரு 5 strands ஆஃப் பேர்ல்ஸ் கொடுத்துருந்தாங்க சைடில். ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. இது போக ஸ்டோன்ஸ் வேறு இருக்குது அதில். அதுவுமே வந்து ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனாக்கரி ஒர்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடுவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இயரிங். ஸோ இயரிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக சின்னதாக க்யூட்டாக இருந்துச்சு. நடுவில் வந்து மெயின் பெண்டன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஸ்டோன்ஸு, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா குட்டி 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 ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ப்ளஸ் கொஞ்ச நாளில் வந்து இதெல்லாம் கருத்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணோம்னா வந்து அதோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம நல்லா வர வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஓவராலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வாங்கலாம். அந்த இதுலேயே நிறைய கலர்ஸ் வேறு இருந்துச்சு ஆப்ஷன். ஸோ நீங்கள் அதையும் பொறுத்த சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.